ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்குண்டான வீடியோஸ் வந்து நம்ம லைவ் செஷனாக நம்ம போட்டிருந்தோம். இருந்தாலுமே இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து எல்லா ரவுண்ட்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ரவுண்ட்ல யாரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும், எப்போ வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், எப்போ கன்ஃபர்மேஷன் ஆகும், எப்போ நம்ம வந்து காலேஜஸ்க்கு போய் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலது புரியாது, ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ, ரவுண்ட் ஃபோர், நாலு ரவுண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதில் எந்தெந்த கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஒன்னுக்கு 200 to 184.5, ரவுண்டு டூக்கு 184.5 163, அதுக்கு அடுத்தது ரவுண்டு த்ரீக்கு வந்து 162.995 130.25, ரவுண்டு ஃபோருக்கு 130 to 77.5. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரவுண்டு ஒன், ரவுண்டு டூ, ரவுண்டு த்ரீ, ரவுண்டு ஃபோர் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், எப்போ வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் வரும், ஸோ இந்த ப்ராசஸிங்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் நூக் அண்ட் கார்னாக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு உண்டானது சாய்ஸ் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரவுண்டு டூக்கு 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும், ரவுண்டு த்ரீக்கு 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும், ரவுண்டு ஃபோருக்கு 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டில் உங்களோட லாகின் பேஜில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தந்த டேட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா வீடியோஸும் நம்ம டெமோவாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி, என்னோட சேனலை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நோக் அண்ட் கார்னர் எல்லா விஷயங்களும் நம்ம அப்டூடேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரவுண்ட் ஒன்னுக்கு வந்து 25ல இருந்து 27, ஸோ எல்லா ரவுண்டுக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் 3 days கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலர் டேட்ஸை பார்த்துக்கோங்க, இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஸோ இந்த டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வாட்டி சாய்ஸ் லாக் பண்ணணும். சாய்ஸ் லாக் எப்போ பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அங்கே பாருங்கள், உங்களுக்கு 27ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் ரவுண்ட் வரும்போது அந்தந்த ரவுண்டுக்கு அந்தந்த தேதியில் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சாய்ஸஸை லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் சாய்ஸஸை லாக் பண்ணலினாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸஸ் லாக் ஆகிடும், ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டான ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கணும். ஏன்னா தானோன்னு கொடுத்துடாதீங்க. ஸோ லைஃபே சேஞ்ச் ஆகிடும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதனால் நீங்கள் கரெக்டாக கிளியராக ஆர்டர் வைஸு ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க, இந்த சாய்ஸஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத. அதுக்கப்புறமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வாட்டி உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 choices ஒரு மாணவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸஸ் பார்க்கும், ரெண்டாவது சாய்ஸஸ் பார்க்கும், மூணாவது சாய்ஸஸ் பார்க்கும், நாலாவது சாய்ஸஸ் அவங்களுக்கு அலோகேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ நாலாவது சாய்ஸஸ் அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்இசியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட வெப்சைட்டில் உங்களோட லாகின் பேஜில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேட்டில் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஓகே, உங்களுக்கு இந்த சாய்ஸஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த காலேஜஸ் உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதுதான்
ஸ்டெப் டூவில் உங்களுக்கு அந்தந்த பர்டிகுலர் டேட்டில் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட லாகின் பேஜில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்க்கு அடுத்தது என்ன ஸ்டெப் அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். கன்ஃபர்மேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காலேஜஸ் அலாட் ஆயிருக்கும்ல, ஸோ அந்த காலேஜஸில் நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். அதுக்கு 2 நாட்கள் கொடுத்துருக்காங்க. கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டில் உங்களோட லாகின் பேஜ்லேயே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் இருக்கும், உங்களுக்கு இந்த காலேஜஸ் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழேயே 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 6 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த 6 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ அந்த 6 ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த 6 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த தேதிகள் கொடுத்துருக்காங்க. அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த 6 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஷன்ஸில் 6 ஆப்ஷன்ஸ். அந்த 6 ஆப்ஷன்ஸில் என்னென்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ், ஓகே நான் இந்த காலேஜை நான் எடுத்துக்கிறேன், நான் போய் காலேஜில் போய் உங்களுக்கு வந்து ஃபீஸை பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின். செகண்ட் வந்து, ஓகே நான் இந்த காலேஜஸ் எடுத்திருக்கேன், இருந்தாலுமே எனக்கு வந்து மேலே இருக்கிற அப்வர்ட் மூமெண்ட்டில் ஏதாச்சும் வேகன்சி இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்இசியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் எடுத்துக்கிறேன், இருந்தாலுமே மேலே ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து நீங்கள் பர்டிகுலராக அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு போய் நீங்கள் வந்து எனக்கு அப்வர்ட் மூமெண்ட் நான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நம்ம ஃபீஸ் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு வரணும். அப்போஸ் உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட் இருந்ததுன்னா மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் வேகன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆர்இசியில் தான் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3rd ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, டெக்ளைன் அண்ட் அப்வர்ட், எனக்கு வந்து இந்த ஆர்இசி வேண்டாம், மேல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று கொடுங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட்ல காலேஜஸ் வந்து மேல இருக்கிற காலேஜஸ் அலோகேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் தாண்டி அங்கே வந்து சீட் வந்து அலோகேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4th ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, எனக்கு வந்து அப்வர்ட் மூமெண்ட் கொடுங்க, இல்லாட்டினா நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்வர்ட் மூமெண்ட் வரும்போது உங்களுக்கு வேகன்சி இருந்தால் கொடுப்பாங்க, இல்லாட்டினா நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போய்க்கணும். அதுக்கு அடுத்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், எனக்கு இந்த ஆர்இசியே வேண்டாம், நான் டைரெக்டாக செகண்ட் ரவுண்ட் போய்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் வந்து டிக்ளைன் அண்ட் குவிட், எனக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கே பிடிக்கலை, நான் கவுன்சிலிங் விட்டு வெளியேறேன், எனக்கு எந்த சாய்ஸஸும் வேணாம், எனக்கு எந்த காலேஜஸும் வேணாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் டிக்ளைன் அண்ட் குவிட்டை நீங்கள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 6 ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். எந்த 2 ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு. ஏன்னா நீங்கள் ஆர்டர் வைஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆர்டர் வைஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கும் போது எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இல்லைனா இந்த ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் இல்லைனா இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பெட்டர் வைஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களது புத்திசாலித்தனம், இல்லாட்டினா நீங்கள் அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கலாம், 2rd ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். மித்த 4 ஆப்ஷன்ஸுமே நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போய், சப்போஸ் அப்வர்ட் மூமெண்ட் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லாட்டினா நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட் போனாலும், செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் 3rd ரவுண்ட் போனாலும் உங்களுக்கு பெட்டரான சாய்ஸஸ் பெட்டரான காலேஜஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது பிக் குவஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எடுக்காத சாய்ஸஸை செகண்ட் ரவுண்டில் உங்களால் எடுக்க முடியாது. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜஸ் 3rd ரவுண்டில் கிடைக்குமா அப்படிங்கிறதும் பிக் குவஸ்டின் மார்க். அதனால் கடைசியில் இருக்கிற 4 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதல்ல. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸை மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் உள்ளான லிஸ்ட்டு வந்து நல்ல தரமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சப்போஸ் இந்த ஆறு ஆப்ஷன்ஸில் எப்போல்லாம் நம்ம காலேஜஸ் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணோம், எப்போ டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பர்டிகுலர் காலேஜஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் பர்டிகுலர் காலேஜஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சீட்டு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்சி லிஸ்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு எந்த காலேஜஸும் கிடைக்காது. அதுக்கு அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அப்போர்ட் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன், இருந்தாலும் நான் டிஎஃப்சி சென்டர்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ணலைன்னா உங்களோட சீட்டை வேக்கன்சியை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது தேர்ட் ஆப்ஷன்ஸ் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், ஓகே எனக்கு இது வேண்டாம் நான் அப்போர்ட் மூமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே உங்களுக்கு அப்போர்ட் மூமெண்ட் இருந்ததுன்னா பார்ப்பாங்க, சப்போஸ் அப்போர்ட் மூமெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துடுவீங்க. அந்த அப்போர்ட் மூமெண்ட்டில் சப்போஸ் உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது அப்போர்ட் மூமெண்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு போய்க்கிறேன், அப்போர்ட் மூமெண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஆப்ஷன்ஸ் வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, எனக்கு வேண்டாம் நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் டைரெக்டாக போய்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சிக்ஸ்த் ஆப்ஷன் வந்து ஓகே நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கோ இல்லாட்டினா காலேஜஸ்க்கோ போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ மித்த ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் அப்போர்ட் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஃபோரில் வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஆறு ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும், அதுதான் முந்தின ஸ்டெப்பு. அந்த முந்தின ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னங்கிறது டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த ஆறு ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் என்ன டேட்டில் வரும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4க்கு இந்த பர்டிகுலர் டேட்டில் உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் பர்டிகுலர் காலேஜஸில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்போர்ட் மூமெண்ட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் மட்டும்தான் வரும், அதுவுமே இந்த தேதிகளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டெப் 4. அதுக்கு அடுத்தது ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா டிஎஃப்சி சென்டர்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம முன்னையே சொன்ன மாதிரி நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் போய் இந்த பர்டிகுலர் டைமில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபீஸை பே பண்ணிவிட்டு வரணும். இல்லை நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு போய் அவங்க எவ்வளோ ஃபீஸை பே பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஏது அப்படிங்கிறத கேட்டுட்டு வரலாம். இதுதான் ஸ்டெப் 5. இந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணோம், ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப் 5. அதுக்கு அடுத்தது ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 என்ன அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலர் காலேஜஸில் நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்தவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க டிஎஃப்சி சென்டர்ஸில், பர்டிகுலர் அமௌண்ட்டை ஃபீஸை பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்டில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4க்கு இங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேட்டில் வரும். அந்த டேட்டில் உங்களோட லாகின் பேஜில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். சப்போஸ் அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்டிகுலர் காலேஜ் போய் நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு அவங்க என்ன குவரிஸ் கேட்கிறாங்களோ அந்த குவரிஸ் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கவுன்சிலிங் உண்டான ஃபுல் ஷெட்யூல். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸுமே அமையும். ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வருமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.